ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രസോദയാ. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കുര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. പതിമൂന്ന് പത്ത് ഇരണ്ടായിരത്തി പതിനെട്ട് വിളമ്പി വരുടം പുരട്ടാസി മാതം ഇരുപത്തി ഏഴാം തീയതി സനിക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി സതുർത്തി കാലൈ എട്ട് മണി ഐന് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് പഞ്ചമി. നക്ഷത്രം അനുഷം. പിൽപ്പകൽ ഇരണ്ട് മണി നാൽപ്പത് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് കേട്ടൈ. നല്ല നേരം കാലൈ ഏഴ് മണി നാൽപ്പത്തൈന് നിമിടത്തിലിരുന്ന് എട്ട് മണി നാൽപ്പത്തൈന് നിമിടം വരെ. മാളൈ നാല് മണി നാൽപ്പത്തൈന് നിമിടത്തിലിരുന്ന് ഐന് മണി നാൽപ്പത്തൈന് നിമിടം വരെ. രാഘുകാലം കാലൈ ഒൻപത് മണിയിലിരുന്ന് പത്ത് മണി മുപ്പത് നിമിടം വരെ. യമകണ്ഡം മദ്യം ഒരു മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് മൂന്ന് മണി വരെ. കുളികൈ കാലം കാലൈ ആറ് മണിയിലിരുന്ന് ഏഴ് മണി മുപ്പത് നിമിടം വരെ. ഇന്നയ ചന്ദ്രാഷ്ടമ നക്ഷത്രം ഭരണി കൃത്തികൈ. വാനവികൽ ശാസ്ത്രത്തെ ഉള്ളടക്കിയ എൻ കണിത ശാസ്ത്രപ്പടി പിറപ്പ് എൻ നാല്, വിധി എൻ ഏഴ്. പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി സമനോക്ക് നാളാകിയ ഇന്നയ നാളിൽ ഇരുപത്തി ഏഴ് നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ പന്ത്രണ്ട് രാശികൾക്കാണ് ദിനഫലങ്ങളെ പാക്കലാം. പൊന്നാണ എണ്ണമും പോർ ഗുണമും ഇയൽബாகவே അമയപ്പെട്ട മേഷ രാശിയെ സാർന്ന ഭാഗ്യവാൻകൾക്ക് ഇന്നയ നാൾ ചന്ദ്രാശ്രമം ഇരുന്ന പോലും ഇലന്ത ഗൗരവം തുമ്പ കിടക്കൂടിയ അത്ഭുതമായ സൂനിലകൾ അമയും. നവഗ്രഹ ഗോചാര ശാസ്ത്രപ്പടി ജന്മ രാശി അധിപതി ഉച്ചം പെട്ട് ബാക്യസ്ഥാനത്തിലെ സനി ഭഗവാൻ അമർന്ന് അഷ്ടമസ്ഥാനത്തിലെ ചന്ദ്രഭഗവാനോട് ഗുരു ഭഗവാൻ ചേർന്ന് ഗുരുചന്ദ്ര യോഗത്തോട് ഇരുക്കുന്നതിനാൽ ചന്ദ്രാശ്രമം ബാധിക്കാതെ ഭയപ്പെട വേണ്ട. അസ്ട്രോബയോറിത ശാസ്ത്രപ്പടി ഏഴാം ഇടത്തിലെ മാന്തി ഭഗവാൻ ഇരുക്കുന്നതിനാൽ വാദങ്ങളിൽ തീമയാണ് പിടി വാദം തവിർപ്പത് നല്ലത്. ആൺമീക ശാസ്ത്രപ്പടി ഇന്നയ വഴിപാട്ട് ദൈവം ശിവലോകനാഥർ. അധിഷ്ഠയൻ ഇരണ്ട്. അനുകൂലമാണ് വർണ്ണം സാമ്പൽ നിറം. അധിഷ്ഠ എഴുത്തുക്കൾ കെ എ. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி வரும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாகம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்டையன் மூன்று. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி பி. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அந்த பஞ்சமாதிபதியோடு ராசி அதிபதி புதன் பகவான் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாளாக அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். ஏற்கனவே அசையா சொத்துக்கள் மீது இருந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டுக்குடி சுப்பிரமணியர். அதிர்ஷ்டையன் ஐந்து. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் வி. பரபரப்பாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அரவணைப்பும் மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதர். அதிர்ஷ்ட எண் ஒன்பது. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஹெச். உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பெத்தவங்களுடைய ஆசையும் மற்றவங்களோட வாழ்த்தும் அக்கம் பக்கத்தில் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு.
புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கள் செல்லாத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZW. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு பாதையோரம் கீரை வைக்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் மிகப்பெரிய மேன்மைகளையும் வரவுகளையும் சந்திக்க முடியும். உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு மனோதைரியம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆண்களுக்கு பெண்களுடைய ஆலோசனையால் கௌரவம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரி சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஒரு சில பாக்கியவதிகளுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு இன்றைய நல்ல புத்திரப்பேறு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அருமையாகவும் பெருமையாகவும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அன்பு அரவணைப்பு ஆதாயம் அனுகூலம் இதுவெல்லாம் அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நாளில் மிகுதியாக அமையும். கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணங்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகி இன்றைய நாளில் சந்தோஷமாக பயணம் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனமாகவும் அதே சமயத்தில் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலமேக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். கஷ்டப்பட்டு அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அரும் பெரும் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை பாண்டி முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. நிதானத்தோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து துறையிலும் நினைத்த வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால தண்டாயுதபாணி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. ரகசியத்தை மதிப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பயணங்கள் மூலமாக பண வரவு அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால ஆடம்பர ஆடை அணிகலன் வாங்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால வாய்ப்பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV. ஆன்மீக தகவல். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கிட்ட கேள்வி, பெண்கள் தங்க கொலுசு போடலாமா? மீண்டும் ஒரு முறை கேள்வியை சொல்கிறேங்க, பெண்கள் தங்க கொலுசு அணியலாமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேள்விக்குண்டான பதிலை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே பெண்கள் கொலுசு போடணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. உடலியல் ரீதியாக கூட வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய காலில் கொலுசு இருக்கிறது நல்லது. கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, கொலுசு எதுக்காக போடுறோம் அப்படின்னா பெண் அங்கே நடந்து வரும்பொழுதே இங்கே தெரியணும், அதுக்காகத்தான் கொலுசு போடுறோம் அப்படின்னு பாமரத்தனமான ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. பெண்களுக்கு காலில் வந்து கொலுசு போடும் பொழுது இரத்த ஓட்டத்தை, பூமியிலிருந்து வரக்கூடிய நன்மையான சக்திகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பக்குவம் இந்த வெள்ளி கொலுசுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால தான் சான்றோர்கள் சொல்லுவாங்க, வெள்ளி கொலுசு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த வெள்ளி கொலுசுக்கு இருக்கிறதாக ஒரு சில சான்றோர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அது உண்மையும் கூட. பூமியிலிருந்து உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வார்த்து கொடுக்கக்கூடிய, ஈர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வெள்ளி கொலுசுக்கு உண்டான சிறப்பு. இருந்தாலும் இந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை, வெள்ளி சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை இடுப்புக்கு கீழே அணியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரியவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. தங்கம் போன்ற ஆபரணங்களை இடுப்புக்கு மேலேயும் வெள்ளி போன்ற ஆபரணங்களை இடுப்புக்கு கீழே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூட்சுமத்தை அந்த காலத்து பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுருந்தாங்க. அதனால் பெண்கள் தயவு செய்து தங்கத்தை காலில் அணியாமல் இருப்பது நல்லது. அப்படி அணியும் பொழுது தற்காலிகமாக நன்றாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட தேவையில்லாத யோக பங்கம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடும் பக்குவத்தோடும் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.